பிராமணர்கள் அடி வயிற்றுலேருந்து வரணும். யாராவது திருஞான சம்பந்தன்னு வைக்க சொல்லுங்க, வைக்க மாட்டாங்க. தமிழில் பாட்டு எழுதினாரு, நீச்ச பாஷையில் பாட்டு எழுதினார், அவர் பேரை வைக்கக்கூடாது. முதல்ல முருகரே இந்து கிடையாது, பத்மாசுரனுங்கிறவன் ஆரியன், அவனை அழிப்பதற்காக அன்னை பராசக்தி கொடுத்தது அந்த வேல். ஆக இந்த முருகருடைய வேல் வந்து ஆரியத்தை அழிப்பதற்காக தோன்றியது. வேல் என்பது யாருக்கு வேலை செய்ய வேண்டும் என்பது வேலுக்கு தெரியும், முருகருக்கு நல்லாவே தெரியும் இவர்களை பற்றி. சிவபெருமானையே படாத பாடுபடுத்தியவர்கள் இவர்கள். கைலையிலேயே சிவபெருமானையும் முருக குடும்பத்தையும் வாழ விடல இவங்க எல்லாம். ஆரியர்கள்ல ஒருவன் விஷ்ணு, ஆரியர்களில் ஒருவன் இந்திரன். அந்த சிந்து நதிய உடைச்சு விட்டதுல விஷ்ணுவும் இந்திரனும் முதன்மையா இருந்திருக்காங்க. திருமுறை ஓதப்படுதா எந்த கோயிலாவது? இந்த கோயிலை தவிர. கந்த சஷ்டி கவசம் நம்முடையது, அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெண்கள்லாம் கோயிலெல்லாம் கட்டி வைக்கலாம், அவர் உள்ள பூந்துக்கிட்டு இவங்க மணி ஆட்டுவாங்க. எந்த சட்டத்துல யார் சொன்னது இவன் வருஷா வருஷம் மாங்கனி திருவிழா நடத்திட்டு அம்மையாருக்கு தாலி கட்டு, பெத்த தாய்க்கு புள்ள போய் தாலி கட்டுவானாயா? எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நடைமுறை. இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட நடக்காது. பெண்கள் அர்ச்சகராக கூடாது, குறிப்பா பெண்கள் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது, இந்த ஆகமத்துல எல்லாம் இல்லையே. சிவபெருமான் ஏற்படுத்தியது அதைத்தான் நாங்க கடைபிடிப்போம். ஆகமத்துல பெண்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லவே இல்லை. அம்மைதான் முதல் முதல்னு சிவராத்திரி பூஜையவே தொடங்கினதா சுந்தரர் பாடுறார். அம்மைதான் முதல்ல சிவபூஜை ஆரம்பித்தவளை. யாரு? இறைவன் சிவபெருமானை முதலில் வழிபட்டது யாரு? பூ நீரெல்லாம் வச்சு வழிபட்டது யாருன்னா அம்மை தான். அந்த அம்மையினுடைய பிள்ளைகள் பெண்கள் வந்து வணங்கக்கூடாதுன்னா எந்த சட்டத்தில் யார் சொன்னது? எந்த ஆகமத்தில் காட்டு இல்லையே. எப்படி அதைத்தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் அர்ச்சகர் ஆவோம். அதாவது இந்த திருப்பனந்தாள் அப்படிங்கிற இடத்துல தாடகை அப்படிங்கிற பெண்மணி தான் பூஜை பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாம் ஆதாரம் இருக்க, தமிழகத்தில் தமிழர் வழிபாட்டில் பெண்களுக்கு சம பங்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உருவாகி இருக்கும் கோவில்களில் பெரும்பாலான கோவில்கள் தமிழ் அரசர்களுடைய மனைவிமார், சேனாதிபதியினுடைய மனைவிமார், அரசாங்க அலுவலர்களுடைய மனைவிமார், அவர்கள் வீட்டு பெண்கள் உருவாக்கிய கோயில்கள். மா ராசமாணிக்கனார் எழுதியிருக்கார் சைவ சமயம்ங்கிற நூலில், ஆதாரத்தோடு எழுதுகிறார், கல்வெட்டு ஆதாரத்தோடு எழுதுகிறார். அதெல்லாம் மட்டும் ஓகேவா? அதெல்லாம் பெண்கள்லாம் கோயிலெல்லாம் கட்டி வைக்கலாம், அவர் உள்ளே பூந்துக்கிட்டு இவங்க மணி ஆட்டுவாங்க. ஆக பெண்கள் உள்ளே வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் என்ன தீட்டு? இது வந்து பாதி உடம்பு இறைவனுடைய உடம்புங்கிற, பாதி உடம்பு அம்மையினுடைய உடம்புங்கிற, அப்புறம் என்னையா தீட்டு? அப்போ இறைவனுக்கு தீட்டு இல்லையா? அது அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறீல்ல, அப்போ அம்மை தீட்டுனா அப்பன் தீட்டு இல்லையா? இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியும் இருக்குது, எங்ககிட்ட பதிலும் இருக்குது. இதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு, இப்போ இனிமேலும் பலிக்காது அதெல்லாம். ஏன் இப்போ என்னுடைய கோயிலில் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் தான். காரைக்காலமையார் திருமணம்லாம் முடிஞ்சு கணவர் வந்து அந்த அம்மா தெய்வ பெண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பயந்து ஓடிய போயிட்டார். அம்மையாரும் இந்த உடல் வந்து தெய்வ பணிக்காக எடுத்த உடல், இது இப்படியெல்லாம் பயன்பட்டு போச்சேன்னு அப்படியே இறைவன்கிட்ட கண்ணீர் வடித்து இந்த உடம்பை வந்து பேய் உருவாக மாற்றிக்கிட்டாங்க அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை. அந்த அம்மையாருக்கு தாலி கட்டுறோம் ஐயா. அவர் அம்மையார் கூட இருக்க பயந்து ஓடி போயிட்டார் கணவர்.
இவன் வருஷா வருஷம் மாங்கனி திருவிழா நடத்திட்டு அம்மையாருக்கு தாலி கட்டான், என்ன அநியாயம்? எங்க போனாலும் தாலி கட்டிட வேண்டியது சாமிக்கு, பொம்பளை அம்மைக்கு. நீ அம்மா அம்மன்னு சொல்லிட்டு நீ போய் தாலி கட்டணுமா? அந்த நிகழ்ச்சியை நம்ம மக்கள்லாம் ஒரே கொண்டாட்டம். கல்யாணம், கல்யாணத்தை பார்த்தாதான் குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை பார்த்தாதான் குடும்பத்தில் மங்களகரமான காரியம் நடக்கும். இதெல்லாம் ஒரு படிப்பினை மக்களுக்கு. இதெல்லாம் வந்து அந்த உளவியலில் வந்து அப்படியே பதிவாகி போச்சு. இப்போ நான் வந்து அம்மையை கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோ, கல்யாண நிகழ்ச்சி நடத்தலை அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் வரும், ஐயோ என்ன அது நம்ம கோயிலில் கல்யாணம் நடக்க, அம்மா நம்ம கோயிலில் கல்யாணம் நடக்கணும்னா ஊருக்கு எதுனா கெடுதல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? கேட்குறாங்க, இப்போவே பதில் இப்போ சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணுவோம், நீ தான் தாலி கட்டணும் அம்மைக்கு. அம்மா நீ தான் தாலி கட்டணும், அவன் இவெல்லாம் கட்டக்கூடாது, நீ தான் கட்டணும், சரியா? ஐயோ எப்படிம்மா நானாம்மா? நீ தான் கட்டணும். இப்போ திருமணம் நடக்குது நம்ம குடும்பத்து பெண்களுக்கு, வருஷம் ஒரு முறை அந்த மாங்கல்ல அந்த தாலி கயிறை மாற்றுவாங்க வேறு புது கயிறு. அப்போ ரெண்டு பெண்கள் மூணு பெண்கள் தான் உட்காந்து அதெல்லாம் மாற்றி அந்த அம்மாவுக்கு கட்டி விடுவாங்க. இதான் நடக்குது, ஆண்டுதோறும் நடக்குது. இந்த ஆடிப்பிறகு நேற்றைக்கு அந்த தென்பகுதியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த புது தாலி கயிறு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அது மாதிரி பங்குனி உத்திரத்தில் அம்மை வந்து புது மாங்கல்யம் போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு பெண்களும் போட்டுக்குவாங்க. அப்போ வந்து பெண்களுக்கு பெண்கள் தான் அதை மாற்றி கட்டி விடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதை கோயிலில் பண்ணு, நீ ஏன் அவனை இவனை கூப்பிட்டு தாலி கட்ட வைக்கிற? அம்மா அம்மாங்கிறான், அப்புறம் அவன் தாலி கட்டுறான். என்ன கலாச்சாரம், என்ன கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் ஆயா இது? பெத்த தாய்க்கு புள்ள போய் தாலி கட்டுவானாயா? ஏன்னா எவ்வளவு கேவலமான, எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நடைமுறை, எல்லாத்தையும் பயமுறுத்தி மக்களை. அதுதான் காலங்காலமா இருந்ததுங்கிறதுக்காக கன்றாவியெல்லாம் சரின்னே இருக்கணுமா என்ன? காலங்காலமா ஒரு தவறு நடக்குதுன்னா ஓகேன்னு இருந்துக்கணுமா என்ன? அதெல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் களையணும், தவறுகளை களையணும். அப்போ தெரியல விபரம், பயம், பயமுறுத்தி 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 இப்படிப்பா, இதை சொன்னால் தப்பு, அதை சொன்னால் தப்பு, அப்படி வந்துடும் இப்படி வந்துடும், வரவே காணும், ஒன்றும் வர காணும். கடைசியாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து தமிழகத்தில் இருக்கிற இந்து விரோத சக்திகளை வந்து அழிக்கிறதுக்காக முருகனுடைய வேலை வைத்து ஒவ்வொருத்தரும் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு எடுத்திருக்கிறாரு பாஜக தேசிய தலைவர். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை முதல்ல அவர் இலங்கையில் செய்யணும், இந்து விரோதிகளை அழிக்கணும்னு இலங்கையில் செய்யணும். அந்த கதிர்காமத்தில் அந்த கோயிலை நாசம் பண்ணானே சிங்களன், அப்போ இப்போ இங்கே உள்ள முருகன் இந்துன்னா அங்கே உள்ள முருகனும் இந்து தானே? அப்போலாம் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த வேலை வச்சு அப்போ அங்கே வேலை வச்சு பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? இங்கே என்ன இந்து விரோதம்? முதல்ல முருகரே இந்து கிடையாத, அந்த வேலை வச்செல்லாம் நீ பூஜை பண்ணி ஒன்றும் உனக்கு பலன் ஏற்படாது. ஏன்னா வேலை ஆரியத்தை அழிப்பதற்காக தோன்றியது தான். பத்மாசுரனுங்கிறவன் ஆரியன், அவனை அழிப்பதற்காக அன்னை பராசக்தி கொடுத்தது அந்த வேல், அதை அழித்து. அதே மாதிரி பிரம்மா இருக்கானே பிரம்மா, அவன் ஆரியன், அவனை ஜெயிலில் போட்டது வேல் கையில் இருக்கையில் தான். ஆக இந்த முருகருடைய வேல் வந்து ஆரியத்தை அழிப்பதற்காக தோன்றியது, புரியுதா? இந்த ஆரியத்தின் ஒரு முக்காடு போட்ட நிலை இந்துங்கிறது. இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலை பிரயோகம் பண்ணால் அந்த வேல் வேலை செய்யாது. வேல் என்பது யாருக்கு வேலை செய்ய வேண்டும் என்பது வேலுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் செய்யும். பாவம் அவருடைய, அது இவங்கெல்லாம் காலம் பூரா இப்படி தான். அதாவது சிவபெருமானிடம் போய் சிவனடியார்களை அழிக்கும்படி வேண்டுவார்கள், பட்னியாக கிடக்கிறது, புள்ள குட்டிங்களோடு போய் சிவனுடைய திருப்பாதத்தில் பட்னியாக கிடக்கிறது. சுவாமி, நான் நாரதன் தான் முன்னிருப்பான், சுவாமி தேவர்களை காப்பாற்றுங்கோ
அவன் அழிக்க வர்றான், இவன் அழிக்க வர்றான், அப்படி வர்றான், இப்படி வர்றான், காப்பாத்துங்க. பசி பட்னி இறைவன் சிவபெருமான் பார்ப்பார். அவர் கண்ணதிர பட்னி பசியாக கடந்தால் அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய தன்னுடைய பக்தன்னு கூட பார்க்குறதில்ல, இவன் பட்னியாக கிடக்கிறானே, அதுக்காக அவர் தன்னுடைய பக்தர்களெல்லாம் இழந்துடுவார். இது காலம் பூரா இவங்களுடைய தந்திரமான வழிமுறை. அதை இப்போ முருகர்கிட்டையும் காட்டுறார். முருகர் ஒரு காலம் அதுக்கெல்லாம் மசியம், முருகருக்கு நல்லாவே தெரியும் இவர்களை பற்றி. இவர்கள் சிவபெருமானையே படாத பாடுபடுத்தியவர்கள். இவர்கள் யார்? இன்றைக்கு இந்துன்னு சொல்லிக்கிறாங்களே இந்த ஆரியர்கள், இந்து என்று சொல்பவர்கள் ஆரியர்கள். இவர்களை பற்றி முருகருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர் தென்னாடுடைய சிவனையே போற்றினார். இந்த வடக்க இவங்க பண்ணியிருக்க அட்டூழியம் அட்டகாசம் கொஞ்சம் நிஞ்சமல்ல. கையிலேயே கையிலையிலேயே சிவபெருமானையும் முருக குடும்பத்தையும் வாழ விடலை இவங்கெல்லாம். அவ்வளோ ஐயோ, நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வயிறு எரியும். என்ன அட்டூழியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆரியர்கள்லாம்? யாருக்கு? சிவபெருமானுக்கே. சிவபெருமானுக்கு இந்த தாருகாவனத்து முனிவர்கள்னு அவன் தான் அந்த பாம்பெல்லாம் ஏவி விட்றான் சிவபெருமானை அழிக்கிறதுக்கு. இவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க பார்த்தியா, இப்படியாப்பட்ட ஆளுங்க. இப்போ சிவன் எங்களுடையவர், முருகர் எங்களுடையவர். எது சிவனை அழிப்பதற்காக படாத பாடுபட்டவர்கள் இவர்கள். ஏன் சிவனை அழிக்கணும்னு நினைச்சாங்க? சிவன் தான் சாமி, இவங்கெல்லாம் ஆசாமி, விஷ்ணு எல்லாம் ஆசாமி. மாலியத்தை விஷ்ணு மயப்படுத்தினான். அப்படியே மாலியம் என்பது சிவத்தின் அம்சம், அதை மறைச்சிட்டு விஷ்ணு, ஆரியர்களில் ஒருவன் விஷ்ணு, ஆரியர்களில் ஒருவன் இந்திரன். இதெல்லாம் வந்து தமிழ் மொழியின் வரலாறுங்கிற நூலில் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்கார். நான் ஒன்றும் எதையும் படிக்காமல் ஆதாரம் இல்லாமலாம் நான் பேசவே மாட்டேன். நான் படித்த நூல்களில் இருக்கிறதான் நான் பேசுவேன். அந்த சிந்து சமவெளியெல்லாம் அழித்ததெல்லாம் யார்? யார் அழித்தது? இவர்கள் தான். அந்த சிந்து நதியை உடச்சி விட்டதில் விஷ்ணுவும் இந்திரனும் முதன்மையாக இருந்திருக்காங்க. பரதிமார் கலைஞர் எழுதுறார். எவ்வளவோ எத்தனையோ கொடுமைகள், காலகாலமாக கொடுமைகள், காலகாலமாக. இறைவன் வந்து இவர்களையெல்லாம் இறைவன் வந்து தானாக அழிக்கக்கூடாது, இவர்களெல்லாம் தானாகவே அழியணும். இறைவன் வந்து தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இறைவன் எல்லா உயிர்களுக்கும் உடல் கொடுத்து தாய் தந்தையாக இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனார்ல, அவர் அழிப்பாரா? அழிக்க மாட்டார். இவன் அதை அந்த அதை அந்த அந்த ஒரு அறத்தை வந்து இவன் ஒரு வீக்னஸாக எடுத்துக்கிட்டு படாத பாடுபடுத்தினான். சிவத்தையே படாத பாடுபடுத்தினவன், சிவ குடும்பத்தையே படாத பாடுபடுத்தினவன், சிவனை வணங்குபவர்களெல்லாம் படாத பாடுபடுத்துவான். இப்போ முருகர்கிட்ட வந்து நிற்கிறான். முருகருக்கு எல்லாம் தெரியும், வேலெல்லாம் இவங்கக்கிட்ட வேலை செய்யாது, இவங்களுக்கு ஒரு காலம் வேல் வேலை செய்யாது. கும்பிட்டுட்டு போட்டோம், வேல் வகுப்பு அருணகிரியார் நடத்தின கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இதிலெல்லாம் வேல் வகுப்புன்னு ஒன்று நடத்தி எதிரிகளை அழிப்பதற்காக அத்த கையில் எடுக்கிறான். எது தமிழர்களை அழிக்க நடக்காது. முருகனை தவிர்த்துட்டு வெறும் வேலை மட்டும் வணங்குறது தமிழ் வழிபாட்டில் இருக்கா? இருக்கு. வேலையே முருகராக வணங்குவது, வேல் என்றாலே முருகர் அப்படிங்கிறது தான் வேல் வகுப்பு. அதெல்லாம் வேலும் முருகனும் வேலும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த ஒன்றிய. ஏன்னா வேல் தானே அந்த அக்கிரமத்தை அழித்தது, முருகர் தானே, முருகர் ஏவி விட்டது, அது மீண்டும் அவர் கைக்கே வரும் அந்த வேல். அதனால் வேலையே முருகராக வழிபடுவதுங்கிறது தமிழர்களுக்கு உரிய மரபு தான், அது ஒன்றும் இல்லை. கடந்த முறையில் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. கருவறைக்குள்ள கந்தசஷ்டி கவசம் பாடமாட்டாங்களாம், கருவறைகளுக்குள்ள கந்தசஷ்டி கவசத்தை பாடுவதில்லை அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க. கருவறைக்குள்ள இப்போ இது திருமுறை ஓதப்படுதா? எந்த கோயிலாவது? இந்த கோயிலை தவிர இந்த கோயிலில் முழுக்க முழுக்க திருமுறை தான், வேறு எதுவுமே கிடையாது.
எந்த கோயில்லையாவது கருவறைக்குள்ள திருமுறை ஓதப்படுதா? அப்புறம் கந்த சஷ்டி கவசத்தை எங்கே உள்ளே விடுவான்? அதெல்லாம் விடுறதில்ல, அது வெளியில தான் நிற்கணும். அதை வச்சு ஒரு ஆட்டம், அவ்வளோதான். புரியுதா? அதை வச்சு ஒரு ஆட்டம், அதை வச்சு இப்போ இந்து சாம்ராஜ்யத்தை பெருசாகிறதுக்கு தான். வேற ஒன்று, வேற என்ன? என்னமோ ஓ ஆடு நனைகிறதுன்னு ஓனாய் கண்ணி வச்சோம். அந்த சஷ்டி கவசத்து மேலே அவ்வளோ பக்தியா? கந்த சஷ்டி கவசம் நம்முடையது, நமக்கு தான் அது மேலே பக்தி பாசம் எல்லாமே. அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை வச்சு இந்து சாம்ராஜ்யம் உருவாகுது, வேற ஒன்றும் இல்லை. விவாதங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க, யாராவது முருகன் பேர் வச்சிருக்காங்களா, இப்படி பேர் வச்சிருக்காங்களா, அப்படி யாரும் வந்து, அதாவது கோயில்களுக்குள்ள இருக்கிற உயர் ஜாதியினர் வந்து அப்படி யாரும் வைக்கிறது இல்லை அப்படின்றத வந்து இந்த தரப்புல இருக்கிறவங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்க இவங்க எல்லாம் இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. உண்மைதான், அது உண்மையா? உண்மைதான், நூற்றுக்கு நூறு உண்மை. சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்காங்களா? சுப்பிரமணியன் அவங்க கண்டுபிடித்த பேர் அல்லவா? சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் அது அவன் கண்டுபிடிச்சது, அதை வச்சுக்கோ. அது சுப்பிரமணியத்துக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. அது அவனுடைய பேர், அதனால அவன் வச்சுக்கோ. முருகன் வைக்க மாட்டா, முத்துக்குமரன் வைக்க மாட்டா, என்ன அன்பரசன் வைக்க மாட்டா, இதெல்லாம் முருகன் பெயர். வடிவேலவன் வைக்க மாட்டா, தமிழ் பெயர் வைக்க மாட்டா. ஆனால் முருகர் மேலே பக்தி, என்ன பக்தியா? சுப்பிரமணியம், ஷண்முகம், ஷண்முகம் அது கூட, ஷண்முகம், சுப்பிரமணியம் இப்படி தான் பேர். புரியுதா? அதனால் அந்த முருகருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே சம்பந்தமே கிடையாது. கோயிலில் பிழைப்பு, அவ்வளோதான். அது அவ்வளோ தூரம் என்னத்துக்கு? ஆரியர் தான் திருஞான சம்பந்தர். யாருக்காவது பா பிராமணன் யாவனாவது அந்த பேரை வைக்க சொல்லு, வைக்க மாட்டார். பிராமணர், பிராமணர்கள், பிராமணர்கள் அடி வைத்திலேருந்து வரணும். பிராமணர்கள் யாராவது திருஞான சம்பந்தன்னு வைக்க சொல்லுங்க, வைக்க மாட்டாங்க. என்னன்னா திருஞான சம்பந்த தமிழில் பாட்டு எழுதினார், நீச்ச பாஷையில் பாட்டு எழுதினார், அவர் பேரை வைக்கக்கூடாது. மாணிக்க வாசகன் வைக்க சொல்லுங்க, ஸ்மார்த்தர் அவர். யார்? மாணிக்க ஆரியர்கள் ஸ்மார்த்தர். வைக்க சொல்லுங்க, வைக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் அவங்க கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் சுய புத்தி பிறண்டு விட்டுறது. இவன் பேர் சதீஷ், ரமேஷ், சுரேஷ், வினேஷ், தனேஷ், நாசு, நாசமாக போகிற விஷயம் எல்லாம். இவனுக்கு பேர் ஒழுங்காக வச்சுக்கவே தெரியாது. தமிழ் பேரே உன் விட்டு எவ்வளோ காலம் ஆச்சு. இவன் இப்போ தமிழ் நாட்டையே இப்போ இழக்கக்கூடிய சூழ்நிலையில் நிற்கிறான், அவ்வளோதான். பேர் போச்சு, மனிதனுடைய பேர் போனால் அப்புறம் மாநிலமும் போக வேண்டியது தானே. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்ததுக்கு வகரம் சார் நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம்.